ஹாய் வீவர்ஸ், அரசு ஊழியர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று பேசிய பாஜக எம்எல்ஏவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை காலமாகவே பாஜக தலைவர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் பங்குக்கு சர்ச்சை கருத்துக்களையும் தரக்குறைவான வார்த்தைகளையும் போட்டி போட்டுக்கொண்டு பேசி வருகிறார்கள். இதனால் இந்தியாவில் பாஜக கட்சியின் மீது மக்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போய்விட்டது. பாஜக என்றாலே மரியாதை இல்லாமல்தான் பேசுவார்கள் என்பதை நிரூபிப்பதைப் போல மற்றொரு பாஜக எம்எல்ஏ அரசு அதிகாரிகளை கடுமையாக திட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏவான சுரேந்திர சிங் வேலை செய்யாத அரசு ஊழியர்களை அவர்களுக்கு பாடம் புகட்ட அவர்களை அடித்து உதைக்க வேண்டும் என்று பேசியுள்ளார். மேலும் அடித்தும் வேலை செய்யவில்லை என்றால் அவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இது மட்டுமில்லாமல் அரசு ஊழியர்கள் பாலியல் தொழிலை செய்பவர்களை விட கேவலமானவர்கள் என்று தரக்குறைவாக விமர்சித்துள்ளார். பாலியல் தொழிலை செய்பவர்கள் பணம் வாங்கி கொண்டு வேலை செய்வார்கள், ஆனால் அரசு ஊழியர்கள் பணத்தை வாங்கியும் வேலை செய்ய மாட்டார்கள் என்று திட்டியுள்ளார். இவர் ஏற்கனவே மம்தா பானர்ஜியை சூர்பனகை என்று கூறியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில்தான் பாஜக தலைவர்களை ஒழுக்கமாக பேச வேண்டும் என்று எச்சரித்தார். ஆனால் பிரதமர் சொல்வதை கூட கேட்காமல் அந்த கட்சி தலைவர்கள் ஆளாளுக்கு தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி வருகிறார்கள். இதை பார்க்கும்போது பாஜக கட்சியில் மோடி அவர்களுக்கே மரியாதை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது.